ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழகத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமாக 9th முதல் 12th மாணவர்களுக்கு வந்து பள்ளிகளை பாடம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகளும் அனுமதி கொடுப்பது குறித்து தமிழக அரசு வந்து ஆலோசித்து வராங்க. இதற்கான குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழு பார்த்தீங்கன்னா பரிந்துரைகளும் வழங்கியிருக்காங்க. அந்த குழு பரிந்துரைப்படி வந்து அடுத்த மாதத்தில் 9th இருந்து 12th மாணவருக்கு வந்து பள்ளிகளை திறக்க திட்டமிட்டிருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே 9th இருந்து 12th மாணவருக்கு September 24th முதல் பள்ளிகளை திறக்கலாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் விருப்பத்தின் பெயரில் வரலாமோ அவங்களாம் வரலாம் சொல்லியிருந்தாங்க. September 21st இருந்து 30th வரைக்கும் விருப்பத்தின் பெயரில் வரலாம் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாசத்துலேருந்து கட்டாயம் பள்ளிகளுக்கு வரணும் சொல்ல போகிறாங்க. ஸோ இதற்கான கைட்லைன்ஸும் தற்போது வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு வந்து இந்த லாக்டவுன் விஷயமா என்ன மாதிரி கைட்லைன்ஸாக வெளியிட்டுறாங்க, அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் தரப்பு மட்டும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தற்போது பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட் நெறிமுறைகள் வகுக்கும் பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதற்கட்டமா 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு பகுதி நேரமா பள்ளிகளில் பாடம் நடத்தலாம் அல்லது பாடங்களுக்கு விளக்கம் தரலாம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அறிவித்தாங்க. September 21st 9th இருந்து 12th மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்ல அனுமதிக்கலாம் என்று சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து October 5th முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு பகுதி நேரமா வகுப்புகளை துவங்க தமிழக பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வி இயக்குநரகம் மற்றும் கமிஷனரக அதிகாரிகள்லாம் வரை வழிகாட் நெறிமுறைகள் தயார் செய்து வராங்க. டிராப்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி சமூக இடைவெளியை பின்பற்றி மாணவர்களை அமர வைக்கவும் முகக்கவசம் அணிவதுன்னு கைகளை சோப்பால் கழுவி சுத்தம் செய்யவும் பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆய்வுகளை செய்முறை பயிற்சி மேற்கொள்ளும் போது இடைவெளியை கடைபிடிப்பது குறித்து விரிவான வழிகாட் நெறிமுறைகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த வழிகாட்டு முறைகள் தயாரானதும் முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் பெற்ற அப்புறமேட்டுக்கு சுகாதாரத்துறை அனுமதியுடன் மாணவர்களை வகுப்புகளுக்கு அனுமதிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்காங்க. பள்ளியில வகுப்பு துவங்காத நிலையிலும் காலாண்டு விடுமுறை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வி கமிஷனர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, July 29th முதல் ஆன்லைன் வகுப்புகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கா. இதை அனைத்து பள்ளிகளும் பின்பற்றப்பட வேண்டும். இந்த ஆன்லைன் கிளாஸ்னால மாணவருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக பள்ளி கல்வித்துறைய வழிகாட்டுதல்லாம் அனைத்து பள்ளிகளும் பின்பற்றப்பட வேண்டும். ஆன்லைன் கிளாஸ்ல வருகை பதிவு, அதாவது அட்டண்டன்ஸ், அப்ப மாணவருடைய செயல்திறன் மதிப்பீடு, அதாவது மார்க், இது மாதிரி எதுவும் மேற்கொள்ள கூடாது. பள்ளிகளை மீண்டும் திறக்கும் போது ஆன்லைன் வகுப்பு வராத மாணவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர்ல பள்ளிகளில் வந்து காலான தேர்வு முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு விடுமுறை அளிப்பது வந்து வழக்கமான ஒன்று. அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா September 21st முதல் 25th வரைக்கும் காலாண்டு விடுமுறை அறிவிக்க அரசு உத்தரவிட்டிருக்காங்களாம். இந்த மேற்கொண்ட நாட்களில் அனைத்து வகை பள்ளிகளிலும் ஆன்லைன் கிளாஸ் நடத்தக்கூடாது, அப்படி மீறி நடத்தும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கல்வி நிலையங்கள் திறப்பதற்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஸோ முதற்கட்டமாக September 21st இருந்து ஹையர் கிளாஸுக்கு திறக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து விருப்பத்தின் பெயரில் வரலாம் சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் மாதத்திலிருந்து கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டியிருக்கும். ஸோ அதற்கான கைட்லைன்ஸ் இந்த மாசம் இறுதிக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வெளியிட்டுருவாங்க. ஸோ இந்த மாசம் இறுதிக்குள்ள வெளியாகும் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. இந்த மாசம் இறுதிக்குள்ள கண்டிப்பா ஸ்கூல் ரீஓபன் பண்ணதுக்கான கைட்லைன்ஸ் வெளியிட்டுருவாங்க. இதுக்கப்புறமா காலத்தாமதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் 6 மாசம் தான் இருக்கு. ஸோ அதனால அடுத்த மாசம் பள்ளிக்கு திறந்தே ஆகும் கட்டாயத்தில் அனைத்து மாநில அரசுகளும் இருக்காங்க. முதற்கட்டமா ஹையர் கிளாஸ்க்கு மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் வந்து லோயர் கிளாஸ் தான் வந்து கிளாஸ்க்கு வர சொல்லுவாங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த மாசம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளையும் பயோமெட்ரிக் கருவி கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பல ரேஷன் கடைகளை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இன்னும் மிச்சமுள்ள ரேஷன் கடைகளை வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் கருவியினால ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர் மட்டுமே கைரேகை பதிவு செய்துட்டு பொருட்கள் வாங்க முடியும். வேற யாரும் வந்து பொருட்கள் வாங்க முடியாது. வேறு யார்கிட்டையும் கார்டை கொடுத்து அமைச்சிட்டு பொருட்கள் வாங்க சொல்ல முடியாது. ஸோ குறும்பட்டையில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை பதிவு பண்ணிவிட்டு பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான பணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நிறைய ரேஷன் கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மிச்சமுள்ள ரேஷன் கடைகள்லாம் இந்த மாதம் இறுதிக்குள்ள அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நடமாட ரேஷன் கடைகள் கொண்டு வரப்பட சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த மாதம் September 1st தொடங்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் செயல்படுத்தலை. ஸோ இதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலையும் வந்து ரேஷன் பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த இடத்துலையும் ரேஷன் பொருட்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கார்டு வைத்து மற்ற மாநிலத்தில் கூட ரேஷன் பொருட்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் வந்து முறைகேடுகள் தடுப்பதற்காக கைரேகை பதிவு செய்து பொருட்கள் வழங்கப்பட இருக்குங்க. இதற்காக தமிழக ரேஷன் கடைகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்க பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிக்கு பதிலாக பயோமெட்ரிக் கருவி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாகை, நீலகிரி, தேனி, தென்காசி அப்புறம் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளை பார்த்தீங்கன்னா இந்த கைரேகை கருவிகள் வைக்கப்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் உள்ள கடைகள்லையும் இந்த கருவிகள் வைக்கும் பணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இந்த மாதம் இறுதிக்குள்ள முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதனால் அடுத்த மாதம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இத்திட்டத்தின் கீழே கார்டுதாரர்களா ரேஷன் கடைகளை தங்களுக்கு கைரேகை பதிவு செய்தால் மட்டுமே பொருட்கள் பெற முடியும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதுவரைக்கும் 12,80,000 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. இந்த மாதம் இறுதி வரைக்கும் மாணவ சேர்க்கை கால அவகாசம் இருப்பதால நிகழ்நாள அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா மேலும் 4,00,000 மாணவ மாணவிகள் சேர்க்க வாய்ப்புள்ளதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த பதிவை ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.